துபாய் எக்ஸ்போ 2020க்கு பறந்து போக ஜிடி ஹாலிடேஸ்க்கு கால் பண்ணுங்க. திங்க் துபாய், திங்க் ஜிடி. திங்கக்கிழமை காலையில் ஷோ பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் அடிச்சு பிடிச்சி வந்தாலும் சண்டே சாட்டர்டே இல்லை சண்டே ஃபுல்லாகவே கொசு தான் இந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்குங்கிறனால காலங்காத்தால் வந்துடுறானுங்க அப்படிங்கிற டோனில் தான் கொசு டீல் பண்ணுது. கொசு அடித்து முடிக்கவே ஒரு 5-10 நிமிடங்கள் ஆகிவிடுகிறது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றிலாம்? அது மஞ்சள் கலர் சட்டை போட்டால் கொசு அதிகமாக கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ ஜர்னலில் நான் படித்தேன். ராஜேந்திர பாலாஜி ராமகிருஷ்ணன் என்னது இதில் சொல்லுவாங்களே படையப்பாலை, சிவப்பு கலர் போட்டிருந்தா மாடு வந்து முட்டை வரும் அந்த மாதிரி சொல்கிறீங்க. கொசுக்கும் மஞ்சள் கலருக்கு என்னங்க? கொசுக்கு வந்து மஞ்சள் கலர் ரத்தம்னா பிடிக்கும் வந்து. ஆமாம், அதனால் வந்து மஞ்சளை வந்து திங்கள் தவிர்ப்பது நல்லது, வடக்கே சூலம் அப்படிங்கிறத நீங்கள் கடைபிடிக்கணும். சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் நவம்பர் 1. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசுகிறோம். நவம்பர் 1 முக்கியமான நாள்னா முக்கியமான நாள்னு பேசுகிறோம். முக்கியமான நாட்கள் முக்கியமான நாளை பற்றி பேசுறது தான் நம்ம சொல்கிறோம். நவம்பர் 1 அந்த மொழிவாரி மாகாணம் பிரித்த நாள் அப்படிங்கிறப்ப அதை தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவதா அப்படிங்கிறப்ப வீரமணி சுபவீரபாண்டியன் இவங்கள்லாம் ஜூலை 18 அன்னைக்கு தான் வந்து அண்ணா சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட ரொம்ப லாஜிக்கலாக ஒரு கமெண்ட் போட்டுருந்தார் நம்முடைய பார்வையாளர். ஒருத்தர் குழந்தை பிறந்த அன்றைக்கி தாங்க பிறந்த நாள் கொண்டாடணும், பேர் வைக்கிறதா கொண்டாடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார். ஆனாலும் திமுக அரசு வீரமணி சுபவீரபாண்டியன் போன்ற திராவிட இயக்க உணர்வாளர்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று ஜூலை 18 தமிழ்நாடு தினமாக ஜூலை 18 தான் சொன்னோம். இன்ஃபேக்ட் நம்மளோட வேண்டுகோளையும் ஏற்று. ஆமாம், அதனால் வந்து ஜூலை 18 வந்து கொண்டாட போகிறாங்க. எப்படி இருந்தாலுமே வந்து இன்றைக்கி நவம்பர் 1 அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு தனி மாநிலமாக உருவான நாள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தமிழராக நீங்கள் உணரக்கூடிய அல்லது பெருமைப்படக்கூடிய தருணம்னா என்ன? ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு கேள்வி, அதனால் ஷோ முடிகிறப்ப சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். எமோஷனல் என்பது ஆங்கிலம், ஆக்சுவலாக வந்து தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து உலகத்திற்குரிய பல தொன்மையான மொழிகளில் ஒன்று. ஒரு தொன்மையான நாகரிகம் தமிழுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய கீழடி ஆய்வுகள் மட்டுமில்லை சிவகலை ஆய்வுகள்னு சொல்லி பல ஆய்வுகள் நமக்கு நிரூபித்திருக்கிறத பார்த்துருக்கோம். பல ஆண்டுகளாகவே வந்து தமிழில் வந்து என்னென்னா ரொம்ப தொன்மையான மொழி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய முற்போக்கு கருத்துக்களை பழங்காலகட்டத்தில் சொன்ன ஒரு மொழியாகவும் இருந்திருக்கு. யாதமுறை யாவரும் கேள்வியிலேருந்து பிறப்புக்கும் எல்லா உயிர் வரைக்கும் சொன்ன ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது. அந்த உணர்வு இன்றைக்கு வரைக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் பல மாநிலங்களை விட கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் பல விஷயங்கள் நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு தமிழராக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். தமிழராக வெட்கப்படக்கூடிய சில விஷயங்களும் இருக்கின்றன, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தால் நம்ம தமிழராக இன்னுமே கூடுதலாக பெருமைப்பட்டு கொள்ளலாம். நீங்களும் கூட ஒரு தமிழராக நீங்கள் பெருமைப்பட்ட தருணங்களை நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக. சரி, ஷோக்குள்ள போவோம். இது சொல்றதை சொல்லிட்டோம் ஷோ. ஒளிப்பதிவாளர் ரமேஷ் கண்ணனுடன் நான் சிவகுமார். நான் உங்கள் கார்த்திக். நிகழ்ச்சியினுடைய முதல் செக்மெண்ட், அதாவது இன்றைக்கு வாரத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறனால ஒரு புத்தகத்தையும் ஓடிடி தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பையும் அறிமுகப்படுத்துவது நம்முடைய வழக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல ஒரு புத்தகம் அப்படிங்கிறப்ப நீங்களும் ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புத்தகம் பற்றி சொல்லுங்களேவா. இந்த பார்வையாளருக்கு பரிந்துரைப்பதற்கான ஒரு புத்தகம் என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஆங்கில புத்தகமே சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்ருக்குது. இந்த புக்கம் ஆங்கில புத்தகம் தான், ஸ்டில் இதில் நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இருக்கும். இன்ஃபேக்ட் கதை நடக்கக்கூடிய இடமே தமிழ்நாடு, சென்னைக்கும் கர்நாடகாவுக்கும் அந்த வாட்டர் கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் வச்ச ஒரு புக்கு. இன்னொன்று சிறுவர்களுக்கான நாவல், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள் ரொம்ப வந்து ஒரு ஹார்டான இங்கிலீஷ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு வெகுஜன மக்கள் படித்தா கூட புரியக்கூடிய ஒரு மொழிநடையில் இருக்கக்கூடிய ஒரு நாவல். சில்ட்ரன்ஸ் நாவல்ங்கிறனால நம்ம எல்லாருமே படிக்க முடியும், ரொம்பவே எளிமையாக இருக்கிற ஒரு நாவல். பான் பிஹைண்ட் பார்ஸ் அப்படிங்கிறத அந்த நாவலோட பேர். பத்மா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய நாவல் எழுதியிருக்காங்க. கதை என்ன அப்படின்னா, ஜெயிலில் கபீர் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தையோட அம்மா ஒரு ஹிந்து, அப்பா ஒரு முஸ்லீம். எந்த மதச்சாயமும் அந்த குழந்தைக்கு மேலே சுமத்தக்கூடாது அப்படிங்கிறக்காக கபீர் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. கபீர் வந்து ஒரு ரிலிஜியஸ் நியூட்ரலான ஒரு பெயர். அப்படிங்கிறப்போ ஒரு பீரியட்க்கு அப்புறம் ஜெயிலில் அந்த பையன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனால் ஜெயிலுக்கு வெளியே அந்த பையனுக்கு ஒரு உலகம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ வெளியே வந்து ஒரு ஃப்ரெண்டு ரோமா அப்படிங்கிற இனத்தைச் சேர்ந்த ராணி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக ஆகிறாங்க. ஸோ அவங்க அம்மாவை எப்படி அவர் காப்பாற்றினார், அவங்களோட இதை தாண்டி அவங்க குடும்பம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, ஜெயிலில் நடக்கக்கூடிய கொடுமைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அந்த நாவல் பேசுது. எதையுமே ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்டாவோ இல்லை ரொம்ப ஒரு சீரியஸாவோ இல்லை ஒரு வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தைகளுக்கான நாவல் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் தான் புக் முழுக்கவே இருக்குது. அதே மாதிரி ஒரு கிளி
பேசுகிற டோன்லலாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ரொம்ப சப்டிலான ஒரு சின்ன சைஸ் நாவல் தான், எல்லாருக்கும் எல்லோருமே வாய்ப்பு கிடைத்தால் படிக்கலாம். இன்னொன்று, பேசிக்காக இங்கிலீஷில் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி நாவல் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ஏன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ரொம்பவே ஒரு எமோஷனலான நாவலும் கூட. ஸோ பாண்ட் பிஹைண்ட் பார்ஸ் அப்படிங்கிற நாவல் தான், இந்த செப்டம்பர் மாதம் தான் அந்த நாவல் வெளியாகிருக்கு. குளோபலாக ரொம்பவே ஒரு நல்ல பாராட்டு அந்த நாவலுக்கு இருந்துட்டு வருது. ஷோவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஓடிடி, டாக்குமெண்ட்ரி இல்லை ஒரு படம், அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த சூழலில் நிறைய ஓடிடியில் படங்கள் வருது அப்படிங்கிறப்போ, இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. என்னென்னா, ஜாலியன் வாலாபாக் அந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துல சில மாதங்களுக்கு முன்பு தான் மத்திய அரசு வந்து அதை ரெனோவேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த வரலாறையே அழிப்பதற்கான வேலைகள் செய்தாங்க. பயங்கரமான கண்டனங்கள் எல்லாமே தெரிவிக்கப்பட்டது. அது நடந்து ஒரு 2 மாதங்கள் இந்த படம் வந்திருக்கு. இந்தியா முழுக்கவே பயங்கர பாராட்டுக்கள். இன்ஃபேக்ட் ஆஸ்காருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு படம், அங்கே நடந்த சில ஜூரியோட ஒரு தவறான புரிதல்கள்னால அந்த படம் அனுப்பப்படலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக என்னென்னா வந்து, ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் வந்து ரொம்ப அதிரவைத்த ஒரு சம்பவம். ஜென்ரல் டயர் நூற்றுக்கணக்கான மக்களை வந்து ஒரு இடத்துல வைத்து சுட்டு கொண்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்துக்கு பிறகு வந்து இந்திய வரலாற்றில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்குது. பகத்சிங்கினுடைய போராட்டங்கள் தீவிரமடைஞ்சது அப்படிங்கிறது ஜாலியன் வாலாபாக் ஒரு காரணமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்குமே கூட ஜாலியன் வாலாபாக் கூட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கு முன்னால் வந்து ஜாலியன் வாலாபாக் அந்த இடத்துக்கு தான் வந்து போகிறார். அவர் வந்து வாவூசி பெரியாரெலாம் போகிறாங்க. அப்போ வஊசி ஜெயிலை விட்டு வெளியில் வந்து ரொம்ப நொடிஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் பெரியார் தான் ரயிலுக்கே வந்து பயணச்சீட்டு எடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் அந்த துப்பாக்கி குண்டுகள் தொலைக்கப்பட்டதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியில் சேரணுங்கிற முடிவுக்கே பெரியார் வர்றாரு அப்படிங்கிறது வரலாற்று நிகழ்வு. பகத்சிங்கே அல்லது ஜாலியன் வாலாபாக்கு, காந்தி, இதை பற்றி தெரிந்தவர்களுக்கு கூட அதிகமும் பரிச்சயப்படாத ஒரு பெயர் வந்து உத்தம் சிங். அதை பற்றி தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த திரைப்படமாக வந்திருக்கிறது. இப்படி ஜாலியன் வாலாபாக் அந்த படுகொலை என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அதை பற்றிய ஒரு திரைப்படம் தான் வந்து அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சர்தார் உத்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்த பஞ்சாப் மாகாண கவர்னர் ட்வையர், அவரை போய் லண்டனில் கொன்று பழிதீர்த்த ஒரு வரலாற்று நாயகன் உத்தம் சிங். அதை பற்றி தான் வந்து படம் முழுக்கவே போகிறத நம்ம பார்க்கிறோம். என்னென்னா வந்து, பொதுவாக வந்து இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொன்னால் அதில் காந்தியை பற்றியும் காங்கிரஸ் கட்சியினுடைய பங்களிப்புகளை பற்றியும் நிறையா வந்து பேசப்பட்டிருக்குது. மிஞ்சி போனால் பாலகங்காதர திலகர், ராஜா லஜபதி மாதிரியான ஆயுத போராட்ட வீரர்கள் பற்றி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி பகத்சிங் உருவாக்கிய அந்த ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி அசோசியேஷன், அந்த கட்சி, அது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பற்றி பெரும்பாலும் வரலாற்று பதிவுகள் கிடையாது. குறிப்பாக வந்து ஃபிக்ஷனாக அது பெருசாக இல்லை, ஒரு திரைப்படங்களாக வந்து வரல. பகத்சிங்கை பற்றி நம்ம பேசுவோங்கிறத தாண்டி பகத்சிங்கே ஒரு காங்கிரஸ்காரன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மனப்பதிவுகள் தான் அதிகம். பாடப்புத்தகங்களையுமே கிடையாது. ஆமாம், பாடப்புத்தகங்களுமே பெருசாக நமக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப பகத்சிங் அவர் உருவாக்கிய இயக்கம் அது வந்து என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை வந்து வச்சுருந்தது, வந்து கடைசி வரைக்கும் வந்து உத்தம் சிங் எப்படி ஒரு சோசியலிஸ்ட்டாக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து இந்த திரைப்படம் பேசுது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா வந்து, அவர் போய் வெறுமனே வந்து அந்த அதிகாரி வந்து கொள்வது அப்படிங்கிறத தாண்டி உலக அளவில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து முன்னெடுத்தார் வந்து. ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 போக்குகள் இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து காந்தி மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு இருந்தப்ப, சுபாஷ் சந்திர போஸ் உலக நாடுகளுடைய ஆதரவை வந்து திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர், முசோலினி மாதிரியான தலைவர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் அவர் இருந்தார். ஆனால் வந்து இவர் உத்தம் சிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படியான, ஏன்னா அன்னைக்கு வந்து 2ஆம் உலகப்போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் நாஜி தலைவர்களையோ அல்லது முசோலினியோ சந்திக்காமல் வந்து உலகளவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்க தலைவர்களை வந்து திரட்டி அவங்களுக்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவது அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அவருக்கு இருந்ததை பார்க்குறோம். அங்கே போய் ஒரு பெண்ணையுமே அவர் பார்ப்பார் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பெண் தோழரையுமே பார்த்து அதனுடைய உரையாடல் அப்படிங்கிற உண்மையிலே ரொம்ப அற்புதமான உரையாடல் இருக்கும். அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய உரையாடல், அப்போ நீ எதுக்கு வந்தங்கிறப்ப, நான் வந்து என்னுடைய இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வந்தங்கிறப்ப, நான் உலக மக்களுடைய சுதந்திரத்துக்காக தான் நான் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அந்த இந்த திரைப்படத்தினுடைய கதை சொல்லல் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி நான் லீனியராகவே இருக்கும். வந்து அந்த கொலைக்கு காரணமான அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பின்னாடி தான் அந்த படத்தில் வரும். ஆனால் வந்து அதை முன் பின்னால் மாற்றி சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். பொலிட்டிக்கலாகவும் சரி, அல்லது வந்து ஒரு கலை ரீதியாகவுமே வந்து
மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா அந்த திரைப்படம் இருக்குது. பல உரையாடல்கள் வந்து அதில் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆஸ்கருக்கு அது வரைக்கும் போய் அது வந்து இந்தியாவில் வந்து அனுப்பக்கூடிய ஒரு திரைப்படமாக அது தேர்வாகலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது வந்து இந்த கம்யூனிஸ்ட் பின்னணி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். வந்து என்னடா வந்து பொதுவாக வந்து இங்கேயுமே கூட நிறைய வரலாற்று படங்கள்லாம் கூட எடுக்கிறாங்க தமிழில் அப்படின்னா கூட சமீபத்தில் கூட தலைவி அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு வரலாற்று திரைப்படம்லாம் வந்திருக்கு. அது எங்கே ஞாபகப்படுத்துறீங்க, மனசெல்லாம் புண்ணாக கிடக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் பற்றி நீங்களுமே வந்து அதிகமாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு தருணம்னா என்ன? நீங்கள் சொன்ன சீன்லேயே அந்த கண்டினியூஷன் நல்லாயிருக்கும். என்னென்னா சர்தார் வந்து உத்தம் சிங் வந்து அந்த பெண்ணிடம் பேசும் டைலாக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, எனக்கும் உங்களை மாதிரி உலகத்துக்கான சுதந்திரத்துக்கு போகிறோம்னு ஆசை தான், ஆனால் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் சுதந்திரம் வாங்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடாக இருக்குது அப்படின்ட்டு. பிரிட்டிஷர்ஸ் கீழே தான் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, அதிலிருந்து எப்படி நாங்கள் வெளியே வர்றதுனே நாங்கள் ஒரு மிகப்பெரும் போராட்டம் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பகத்சிங் வச்ச ஒரு டைலாக் வரும், உன்னோட இந்த வயசில் நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பகத்சிங் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அந்த டைலாக்குமே ரொம்பவே ஒரு கூஸ்பம்பான ஒரு டைலாக் இருக்கும். இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இடத்துல சுஜி சர்க்கார் அண்ட் டீம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சுஜி சர்க்கார் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் இந்த படம் இதுக்கு முன்னாடி அவரோட ஒரு ஜேர்னல்னு இருக்கும், அந்த ஜேர்னல்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்ட ஒரு படமாகவும் குளோபலாகவே ஒரு நல்ல ரீச்சும் இருக்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்ஃபேக்ட் உத்தம் சிங் வந்து ஒரு தலித், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு வரலாறுகள், அவங்க உண்மையாகவே செஞ்ச வரலாறுகளை கூட நம்ம பெருசாக வெளியே சொல்லிக்காமல் வேறு வேறு பேரில் அதை காட்டிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் குயில் தான் முதல் முறையாக வந்து தற்கொலை போராளியாக அந்த வரலாற்று பதிவுகள் அப்படி தான் இருக்குது, ஆனால் அந்த காட்சியை இப்போ வரைக்கும் குயிலியை வச்சு இங்கே யாருமே எடுக்க முடியல. ஆனால் தெலுங்கு சினிமாலையும் சரி ஹிந்தி சினிமாலையும் சரி இதே காட்சியை வெவ்வேறு வரலாறுகள், ராணலட்சுமிபாய் வரலாறுல வருது, அதே மாதிரி இன்னொரு வரலாறு வருதுன்னு எல்லா இடத்துலையுமே இந்த காட்சிகளை பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறப்போ, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க சாதித்த வரலாறுகளை கூட பிறரோட பேரில் எழுதும் சூழல் தான் இங்கே தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அதே ஒரு மிகப்பெரிய அவலம். இதெல்லாம் இனி உத்தம் சிங் அப்புறம் மாறும் அப்படின்னு நம்பலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு இந்த டாபிக் என்னவா இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி போகும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் எடுக்க போகிற டாபிக் வந்து ஸ்டாலின், அதாவது திமுக அரசு விசஸ் மத்திய அரசு. அதே மாதிரி திமுக அரசு இப்போது கவர்னருக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது, அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி மாதிரியான விஷயங்களில் திமுகவோட தோழமை கட்சிகளே சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறார்கள்னு ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கடந்த வாரம் நடந்த திருவிழாக்கள் அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாக்கள் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலினே அந்த ஊரில் போயிட்டு மாலை அணிவிக்கிறது, ட்வீட் போடுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பப்ளிக் நியூசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இருக்குல்ல, காரில் மேலே ஏறிட்டு போகிறது, இன்ஃபேக்ட் ஒரு போலீஸ் ஜீப்லலாம் எல்லாருமே கும்பலாக ஏறி நிற்கிறாங்க, இன்னொரு போலீஸ் ஜீப் வந்து வந்துட்டுருக்கிற போலீஸ் ஜீப்பை இடமறிச்சு நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்க ஃபன்னாக இருந்தாலும் அதெல்லாம் எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட்டாக அந்த நாளே அன்று இரவே வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இரண்டு பக்கமும் தொங்கி கொண்டு போன மக்கள் வந்து ஒரு கார் அப்படியே டாப்பில் ஆகிருக்கு, இரண்டு மூணு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கங்கிறது. அதனால் கொண்டாடுறதெல்லாம் அவசியம் தான், ஆனால் பாதுகாப்பாக கொண்டாடுங்க, ஏன்னா அடுத்து தீபாவளி வேறு வருது, அதனால் பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க. சரி, தமிழக அரசு ஸ்டாலின் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஸ்டாலினுடைய ஆட்சி மே 2ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தது. மே 7ஆம் தேதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். 6 மாதங்கள் வந்து தொடங்குகிறது அப்படிங்கிறப்ப இந்த ஆட்சி குறித்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது, பொதுவாக அந்த தேனிலவு காலம் அப்படிங்கிறது 6 மாதம் வரைக்கும் வந்து பெரிய அளவில் விமர்சிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் விமர்சனங்கள் முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது பத்திரிகையில் வந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு வாதம். அந்த அடிப்படையில் 6 மாதம் முழுமையடையலை, 6 மாதம் இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னாலுமே கூட இப்பொழுதே வந்து விமர்சனங்கள் வந்து எதிர்த்தரப்பிலிருந்து வருகின்றது, அவங்களுடைய தோழமை அமைப்புகளிடமிருந்து வருவதையும் நம்ம பார்க்குறோம். நிறையா வந்து எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே விமர்சனங்கள் வைப்பாங்க, வந்து ஆட்சிக்கு வந்து மறுநாள்லேருந்தே விமர்சனங்கள் வைப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயந்தான். குறிப்பாக ஸ்டாலின் திமுக ஆட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பெருமளவு நிறைவேற்றலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கமலஹாசன் கூட அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை எப்போ வெளியிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா வந்து ஒரு சில வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம், இந்த மாதிரியான விஷயங்கள், கொரோனா நிவாரணத் தொகை கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட குறிப்பாக வந்து அந்த பெண்களுக்கு உரிமை தொகை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னுமே வந்து நடைமுறைப்படுத்தப்படலை அப்படிங்கிறப்ப அது எப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நீட் தேர்வு ரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழுவை வந்து ஏ கே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் வந்தது, அதுக்கப்புறமே தீர்மானங்கள் நிறைவேற்றி இருந்தாலுமே கூட அந்த கவர்னர் போயிட்டு அப்படி இன்னொரு கவர்னர் வந்திருக்காருங்கிறப்ப அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறதுக்காக
கொடுத்துருக்கணும், அதுக்கான ஒரு அவகாசம் வேணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படின்றாலுமே கூட வந்து அடுத்தடுத்த வாக்குறுதிகள் வந்து எவ்வளோ தூரம் இங்கே நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மாதத்துடைய இறுதியில் கண்டிப்பாக வந்து இது ஒரு மிகப்பெரிய பேரலையாக இந்த கேள்விகள் எழப்போகுது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா வந்து கருத்து சுதந்திரம் இந்த ஆட்சியில் நசுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா கல்யாணராமன் கைதப்பை அண்ணாமலை அதை பற்றி சொல்லியிருந்தார். நிறைய குறிப்பாக சமூக வலைத்தளத்தில் விமர்சனங்கள் அல்லது விமர்சனங்கள்ங்கிற எல்லையை தாண்டி போய் அவதூறுகள் தனிநபர் தாக்குதல்கள் முன்வைக்கிறவங்களுமே கூட கைது செய்யப்படுறாங்க. அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை தாண்டி வந்து நான் பெயிலபிள் கேசஸாக வந்து அது ஒரு குண்டர் சட்டமாக அல்லது ஒரு தேச பாதுகாப்பு சட்டமாக போகுது அப்படிங்கிறப்ப கருத்து சுதந்திரம்ங்கிறது வந்து ஒரு இருமுனை உள்ள ஒரு கத்தி தான். அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கோர்ட் ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா வந்து மரண தண்டனை வேணாம் அப்படின்னு சொன்னால் அது பகத்சிங்குக்கு மட்டுமில்ல கோர்ட் சேவைக்கும் சேர்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கருத்து சுதந்திரத்தை இந்த ஆட்சி வந்து நசுக்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிற என்கவுண்டர் வந்து 2க்கும் மேற்பட்ட என்கவுண்டரிங் வந்து இந்த ஆட்சியில் நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப வந்து பொதுவாக ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்து போலீஸுக்கு அதிக அதிகாரத்தை கொடுப்பாங்க, என்கவுண்டர்கள் நிறையா நடக்கும். திமுக ஆட்சியில் வேறு மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கும். இப்போ ஜெயலலிதாவுடைய அந்த நிலைப்பாட்டை ஸ்டாலின் எடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து என்கவுண்டர் நடந்த இடங்களில் போன உண்மையறியும் குழுக்கள் வந்து இவை எல்லாமே போலி மோதல்கள் தான், போலி மோதல்கள் நடைபெற்ற கொலைகள் தான் அப்படிங்கிற மாதிரி அறிக்கைகள்லாம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்கிறப்ப வந்து அது தொடர்பான கேள்விகள் எழுவதையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஆட்சிக்கு வந்தவுடனே வந்த விமர்சனங்கள் அப்படின்னு சொன்னால் அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் அவங்கள்ட்ட அவங்களுடைய பேச்சுக்களில் துணித்த துணி குறிப்பாக வந்து பிடிஆர் மேலே வந்து வந்த விமர்சனங்கள். ஆனால் அதுக்கு பிறகு பிடிஆர் ஓரளவுக்கு அவங்க அடக்கி வச்சுருக்காங்க. அப்பப்போ ஒரு 1-2 வருடத்தை தவிர பெருமளவுக்கு அதை வந்து அடக்கி வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி புளியந்தோப்பு கேபி பார்க்கில் வந்து போனாச்சியில் கட்டப்பட்ட கட்டடம் தரமற்றதுங்கிற மாதிரியான அறிக்கை சமீபத்தில் வந்திருக்குது. ஆனால் அதை தாண்டி சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றுவது அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா ஏடிஎம்கேபியில் வந்து நகரத்துக்கு வெளியில் கொண்டு போய் கண்ணகி நகர் பெரும்பாக்கத்தில் வச்சாங்கன்னா இவங்க வந்து நகரத்துக்குள்ளே வச்சுருக்காங்க, அதுக்கான கட்டடங்களை ஏற்பாடு பண்ணுறாங்கங்கிற அளவில் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலுமே கூட வந்து சிங்கார சென்னை மாதிரியான திட்டங்கள் மீண்டும் வந்து ஒரு மாதிரியான கார்ப்பரேட்டுகளுடைய திட்டமாகவே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய போர்க்குடி மக்கள் தொடர்ச்சியாக வெளியேற்றப்படுறாங்க. அவங்க வேலைவாய்ப்பு கல்வி இதுக்கும் அவங்களுக்கு கொண்டே குடியமர்த்தக்கூடிய இடங்களுக்கும் நிறைய இடைவெளி இருக்குதுங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. பேர் மாற்றுறாங்க வந்து குடிசை மாற்று வாரியங்கிறத பேர் மாற்றினாங்களே தவிர அதற்கான முழுமையான தீர்வு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத போராடக்கூடிய மக்களுடைய கேள்விகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் அப்புறமேல் வந்து நடுவில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் போராடி கொண்டிருக்க இடதுசாரிகள் இவங்கள்லாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம்னு சொன்னால் அவங்களுடைய தோழமை அமைப்புகளிலிருந்தே தொடர்ச்சியாக வந்த விமர்சனங்கள் வந்து குறிப்பாக ரெண்டு வந்து ஒன்று இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மீண்டும் வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை திமுக அரசு எடுக்குதா அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்னெடுத்தது. அதனுடைய தொடர்ச்சியாகவே கவர்னர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை நடத்துனதாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையை புதிய கல்விக் கொள்கை பற்றிய வகுப்புகளை வந்து ஆசிரியர்கள் நடத்த போகிறதா ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சதுமே வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது. இப்போ மாநில அரசுக்கான கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் வந்து அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு திமுக அரசு சொல்லியிருக்குது இல்லையா, வந்து அதை வந்து எப்போ வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது. அப்போ கல்வி பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, பொதுவாகவே மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போர்க்குணத்தோடு செயல்பட போகிறாங்களா, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து அவ்வளோ போர்க்குணத்தோடு வந்து திமுக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப நாடாளுமன்ற தேர்தலும் இன்னும் 2.5 ஆண்டுகளில் வரப்போகுதுங்கிறப்ப மத்திய அரசோடு வந்து இவங்க பணிந்து போக போகிறாங்களா அல்லது வந்து எதிர்த்து போராட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி வந்து வீரமணி முன்வைத்த இன்னொரு விமர்சனம் இல்லம் தேடி கல்வி மாதிரியே வந்து இன்னொரு விமர்சனம் வந்து அந்த தமிழ்நாடு பெயர் தமிழ்நாடு தினம் கொண்டாடுவது, அதை வந்து அந்த கோரிக்கையை ஏற்றுட்டு வேறு மாதிரியான நிலைப்பாடுகளை அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க என்றாலுமே கூட தொடர்ச்சியாக இப்படியான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருப்பதை பார்க்குறோம். இன்னொன்று வந்து என்னென்னா திமுக ஆட்சியில் நிறைய குழுக்கள் வந்து போடப்பட்டிருக்குது. பொருளாதார வளர்ச்சிக்காகவே 2 குழுக்கள் போட்டிருக்காங்க, சமூக நீதி கண்காணிப்பு குழு நிறைய குழுக்கள் போட்டிருக்காங்க. அந்த குழுக்கள்லாம் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆனனால வந்து அவங்க கூடி என்ன மாதிரியான திட்டங்களை இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்திருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியிலேருந்து ஆரம்பித்து இடஒதுக்கீட்டை கண்காணிக்கக்கூடிய சமூக நிதி கண்காணிப்பு குழு வரைக்கும் குழுவை போட்டது அப்படிங்கிறதே ஒரு கடமை அல்லது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறத நின்று போயிடாமல் அடுத்த கட்ட நகர்வா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் அதனுடைய சமூக நீதிக்கும் உதவுவது அப்படிங்கிறதையுமே வந்து பெரிய அளவில் பதிவு பண்ணப்பட வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளுமே நிறையா இருக்குது. ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆனாலுமே கூட திமுக அரசிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்திருக்குது, அவங்களுடைய அப்ரோச்மெண்ட்லேயுமே கூட நிறைய பாராட்டத்தக்க விஷயங்கள்லாம் இருந்திருக்கிறது என்றாலுமே கூட விமர்சனங்களையும் கருத்தில் கொள்வது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்ணா ஒரு உதாரணம் சொல்வார், என்னென்னா வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறப்ப வந்து
ஒரு அம்மா வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கரண்டி வந்து வெற்று கரண்டியாக இருக்கிறப்ப ரொம்ப வேகமாக வீசி வந்து சத்தமாக பேசுவாங்க அல்லது சண்டை போடுவாங்க. அதே கரண்டியில் வந்து ஒரு ஒரு பருப்போ இல்லை அந்த மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா வந்து ரொம்ப நிதானமாக வச்சுட்டு சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் வந்து. அப்போ வந்து ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறப்ப எதையுமே விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு நிறைய பொறுப்புகள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக செயல்பட முடியாது, நிதானத்தோடு தான் செயல்படணும் அப்படிங்கிறலாம் யதார்த்தம் தான். இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு உறுதியோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் குறிப்பாக வந்து இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது பற்றியெல்லாம் ஸ்டாலின் வந்து இது ஒரு திராவிடத்தின் பெருமை அப்படிலாம் சொன்னாலுமே கூட எழுப்பப்பட்ட அந்த அச்சங்களுக்கான முழுமையான பதில்கள் இன்னுமே வந்து பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பற்றி வந்து ஒரு விரிவான ஒரு ஒரு அறிக்கையோ அல்லது விரிவான ஒரு பதில்களோ வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து கணக்கில் எடுத்துக்கணும். எடுத்துக்கொள்வது என்பதுதான் ஒரு ஒரு நல்ல ஆட்சியினுடைய ஒரு நல்ல ஆட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கும். இன்னொன்று, பாராட்டு பெறக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அந்த பாராட்டி முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே தான் வருது. இப்போது மா சுப்பிரமணியம் அவரோட பீரியடில் தான், இந்த பீரியடில் தான் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே இலவசமான வீடு தேடி மருத்துவங்களை ஆரம்பித்து சென்னைன்னு இல்லை எல்லா முக்கியமான மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே கால் பண்ணிலாம் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் ஊசி போட்டிங்களா, ரெண்டாவது டோஸ் போட்டிங்களா, என்றைக்கு போட்டிங்க வரைக்கும் அந்த ஃபாலோ அப்புங்கிறது ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டாக்டர் ஊர் மாற்றுறது அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி முந்தையாச்சி வரைக்கும் பல லட்சங்கள் செலவு செய்யணும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் மாறுறதுக்கு, இல்லை சென்னையில் போஸ்டிங் வாங்குறதுக்கு. இந்த வாட்டி முழுக்க முழுக்கவே ஜீரோ வேல்யூலேயே அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக மீடியா முன்னாடி எல்லாத்துக்குமே சொன்ன ஊக்கத்தொகை மாதிரியான விஷயங்கள் இப்போ வரைக்குமே தரப்படலை. அதே மாதிரி அம்மா கிளினிக், அம்மா மினி கிளினிக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இனியும் இருக்க போகிறதா இல்லையாங்கிற குழப்பத்தில் தான் அந்த மருத்துவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிங்கிறனால அவங்களுக்கான சம்பளத்தில் நிறைய பிரச்சனைகள், சில சம்பளமே வரலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த கருத்து சுதந்திரம் போலீஸ் கேஸ் அது எல்லாத்துலேயுமே கிஷோர் கேசாமி கல்யாண்ராமன் நிறைய பேர் கைது செய்யப்படுறார்கள். அவங்க மேலே குண்டாஸ் போடுறதோ தேசிய சட்டம் போடுறதோ கண்டனத்துக்குரிய விவாதத்துக்குரியதெல்லாம் தாண்டி, ஆனால் சமூக வலைத்தளங்களில் திமுகவை விமர்சிக்கிறவங்களுக்கு மேலே மட்டும்தான் இதெல்லாம் பாயுதா, இல்லை திமுக அதிமுக விமர்சிக்கிறவங்க பாஜக விமர்சிக்கிறவங்க பெண்களை அவதூறாக பேசுவார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது வந்து இதே அளவுக்கான கடுமையான தண்டனைகள் இல்லை கடுமையான வழக்குகள் போடப்படுதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதே விஷயத்தோட ஒரு லூஸ் எண்டை ஓப்பன் பண்ணி நகர்த்திக்கிட்டே போகிறாங்க இந்த கடந்த 6 மாத காலத்தில். ஸோ திமுக இனியாவது இந்த வெளியே போகிற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தினா மட்டும்தான் அடுத்தடுத்து ஒரு நல்ல பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா உரிமை தொகைங்கிறத அவ்வளோ பெருசாக சொல்லியிருந்தாங்க. இப்போது கருணாநிதி சிஎம் ஆனப்போ அந்த டிவியிலிருந்து நபார்டு வங்கி அந்த 100,000 கோடிகள் கேன்சல் பண்ணப்போ அது மிக மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்பட்டுச்சு. இங்கே பெண்களுக்கான இலவச டிக்கெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கான ஒரு மிகப்பெரிய புரட்சியாக அப்படின்னா இன்னுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தமிழ்நாடே கொண்டாடுற மாதிரியான ஒரு அறிவிப்பு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களை என்னைக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஷோட லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும் சரி. ஸோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டனால இன்றைய பிறந்தநாள் அந்த ஒரு ஆளுமைக்கு வந்து நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஐஸ்வர் ராய் அவரோட பிறந்த நாள். ஸோ ஐஸ்வர் ராய் படங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் பார்த்துட்டு நாளைக்கு ஷோல அவங்கள பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுன்னா கட்டாயமா சொல்றோம். நன்றி. உலகிலேயே மிகப்பெரிய ஷோ ஆரம்பிச்சாச்சு. துபாய் எக்ஸ்போ 2020 பறந்து போக ஆசையா? ஜிடி ஹாலிடேஸின் இந்த ஸ்பெஷல் டிராவல் பேக்கேஜ மிஸ் பண்ணிடாதீங்க. திங்க் துபாய், திங்க் ஜிடி.